வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கேட்டு பயணிஞ்சிட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவா பெண்கள் சார்ந்த கேள்விகள் கிடையாது, ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகள். குறிப்பா பெண்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா, எந்த அளவுக்கு தைராய்டு இருக்குன்ற கேள்வி தான் எல்லா டாக்டர்ஸுமே முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. ஸோ தைராய்டுன்றது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது மேம். அதை நேச்சுரலா குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு மாத்திரை எடுத்துக்கிறேன், காலையில் எழுந்தோட மாத்திரையோட தான் நாள் தொடங்குற மாதிரி இருக்கும், லைஃப் லாங் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அந்த மாத்திரைகளை நிச்சயமா நிறுத்த முடியுமா? கண்டிப்பா. எப்பவுமே வந்துட்டு நம்ம வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் வந்து எப்பவுமே ஆரோக்கியமா இருக்காது. என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ஹார்மோன் பிரச்சனைக்காக தான். இப்போ சுகர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்சுலின் சரியா செக்ரேட் ஆகாததுனால அது ஹார்மோன் பிரச்சனைனால நம்ம மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தைராய்டு பிரச்சனைக்கும் நம்ம வாழ்நாள் முழுதும் மாத்திரை எடுக்கணுங்கிற அவசியம் இருக்கு. மோஸ்டா வந்துட்டு நம்மளோட உடல்ல வந்துட்டு எந்தெந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ராப்ளமா இருக்கோ அதுக்கெல்லாம் லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப குறிப்பா வந்துட்டு பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து சரியா செக்ரேட் ஆகல அப்படின்னு சொன்னா, இப்போ குறிப்பா இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஹார்மோன் மெடிசன்ஸ் வந்து கன்சீவ் ஆகுற வரைக்கும் ஒரு ஷார்ட் பீரியட் வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு நம்ம வெளிப்பிரயோகமாக இருந்து மாத்திரைகள் எடுத்து ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளோட உடலில் வந்துட்டு ஒரு சில விஷயத்தில் எல்லாமே நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து வரவழைக்கிறோம். அது இன்சுலின் செக்ரிஷன் இருந்தாலும் சரி, இல்லை தைராக்சினோட செக்ரிஷன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் செக்ரிஷன் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நம்ம ஆர்டிஃபிஷியலாக மெடிசன் எடுத்து அந்த ஹார்மோன்ஸை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளோட பாடி மெட்டபாலிசம் வந்து நடக்க வைக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக வந்து முறையான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்காது. அதே மாதிரி வாழ்நாள் முழுதும் நம்ம மருந்துகள் எடுத்தாலும் அந்த ஹார்மோன் லெவல் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு ஒரு பிரச்சனைக்காக நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுகருக்கு நம்ம இன்சுலின் சரியாக செக்ரேட் ஆகலை அப்படின்னா சுகர் மாத்திரைகள் எடுக்கிறோம். ஸோ அந்த ஹார்மோன்ஸை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மாத்திரைகள் எடுக்கும் பொழுது நம்ம மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி மெயின்டைன் ஆகாது, இர்ரெகுலராக தான் இருக்கும். கரெக்டாக டேப்லெட்க்கு டைம்க்கு டைம்க்கு எடுத்தால் கூட அந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்மளால் ரெகுலரேட் பண்ணவே முடியாது ஆர்டிஃபிஷியலான மாத்திரைகள் எடுக்கும் பொழுது. ஸோ அது ஹார்மோனல் பிரச்சனைகள் வந்து நம்ம எப்படி வந்து நார்மலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், உடல் பயிற்சி, மனசை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். இந்த மூணு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஹார்மோன் பிரச்சனைகள், உடலில் வந்து எந்த ஹார்மோன் தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த மூணு விஷயங்கள் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த தைராய்டு பிரச்சனைகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லா பெண்மலைகளுக்கும் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக வந்துட்டு இப்போல்லாம் ரொம்ப இப்போ மாதவிடாய் ஏற்படுற காலத்தை தவிர ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸு, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இப்போ பெண்கள் வந்து பூப்படையும் காலம் முன்னாடியே கூட இந்த தைராய்டு பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. ஸோ இப்போ ஷார்ட் பீரியட்லேயே வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு கூட சுகர் வர மாதிரி இந்த தைராய்டு பிரச்சனைகள் சின்ன பிள்ளைங்களுக்கே வந்து இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ ஆரம்ப காலத்திலே நம்ம அவங்க மாத்திரைகள் ஆரம்பித்து வாழ்நாள் முழுதும் நம்ம எப்படி வந்து உணவு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி கண்டிப்பாக அந்த மாத்திரைகள் இருக்கிற மாதிரி நம்ம லைஃப் லாங் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக நம்மளோட சித்த மருத்துவத்தின் பிரகாரம் மூலிகை மருந்துகள் கொண்டு நம்ம குணப்படுத்த முடியும். இந்த தைராய்டு பிரச்சனைகள் ஒன்ஸ் நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பாடியில் இருக்கிற எல்லா மெட்டபாலிசமும் நல்லா நிறைய சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஹார்மோனும் இன்னொரு ஹார்மோனும் வந்து ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. ஸோ ஒரு ஹார்மோன்ஸ் நார்மலாக வேலை செஞ்சால் தான் அடுத்த ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக வேலை செய்யும். ஸோ இப்போ இந்த தைராய்டு அப்படிங்கிறது நமக்கு மோஸ்ட்டாக வந்துட்டு பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நார்மலாக வந்துட்டு மெட்டபாலிசம், அதாவது அந்த சத்துக்கள் எல்லாமே பிரேக் டவுன் ஆகி உடலுக்கு வந்து அது சத்துக்களை அப்சார்ப்ஷன் ஆகிற வரைக்கும் என்டையராக நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய அப்சார்ப்ஷன்லேருந்து எக்ஸ்க்ரீஷன் வரைக்கும் இந்த தைராக்சின் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த தைராய்டு பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அயோடின் டெஃபிஷியன்சினால் வருது. ஸோ அதனால தான் இப்போ நிறைய வந்து டிவி ஆட்ஸ்லேருந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி அயோடின் உப்பு இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அயோடின் உப்பு நம்ம உடலுக்கு தேவைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாழ்நாள் முழுதும் வந்து அயோடின் உப்பை எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்மளோட உணவுலையும் சரி, இயற்கையான காய்கறிகள்லேருந்து சிறுதானியங்கள்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய தண்ணியிலிருந்து கூட நமக்கு எல்லா சத்துக்களும் இருக்கு. அப்போ இதுலேயே வந்து அயோடின் சத்து நமக்கு இயற்கையாகவே கிடைக்குது. அப்போ எக்ஸ்டர்னலா, அதாவது எக்ஸ்டர்னலா இல்லை, எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த அயோடின் உப்பு நம்ம எடுக்கும்பொழுது பாடியில வந்து எக்ஸஸ் அயோடின் கண்டென்ட் வந்து பிளட்ல வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும்பொழுது இந்த தைராக்சின் ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு இர்ரெகுலராக ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போது நம்ம எப்பவுமே வந்துட்டு ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரியான ஒரு ரூலை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ அயோடின் உப்பு நீங்கள் கண்டினியூஸாக லைஃப் லாங் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா, அயோடின் சத்து அதிகமாக இருக்கிறதுனால தைராய்டு செக்ரீஷன்ஸில் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அது எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ராக் சால்ட், இந்துப்பு, கல்லுப்பு, இந்த மாதிரி உப்பு வகைகள் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு இந்த அயோடின் கண்டென்ட் நமக்கு நார்மலாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய கீரைகளும் காய்கறிகளும் இந்த சத்துக்கள் இருக்குது. ஸோ அதிலே வந்து நம்ம உடலுக்கு வந்து போதுமான ஒரு விஷயம். அயோடின் உப்பு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால அதை நம்ம அப்படியே தொடர்ந்து எடுக்கிறதும் ரொம்ப தவறுதலான ஒரு விஷயம். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போது இன்றைய காலகட்டத்தில் நமக்கே எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபாஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எடுக்கிற உணவு வந்து நல்லா மென்று விழுங்காமல் வேக வேகமாக உள்ளே விழுங்குறதுனாலையும், உடலில் வந்து செரிமான சக்தி கம்மியாகிறதுனாலையும், நமக்கு அப்சார்ப்ஷன் கம்மியாக நடக்கிறதுனாலையும் இந்த மெட்டபாலிசம் வந்து இர்ரெகுலர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குறிப்பாக வந்துட்டு நம்மளோட சாப்பிட்ற டைமும் தூங்குகிற டைமும் தான் இந்த ஹார்மோனல் பிரச்சனைக்கு முக்கிய காரணம். நேரம் தவிர்த்து சாப்பிட்றது, லேட்டாக தூங்குறது, ஒரு சிலர்லாம் நைட்டில் வந்து நான்வெஜ் எடுக்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தவறுதலான ஒரு விஷயம். நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஒரு சில விஷயங்கள் தவறுதல் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக தொடர்ந்து ஒரு 3-6 மாதம் வரைக்கும் யாரெல்லாம் வந்து நைட்டில் இரவில் வந்து கண் விழித்து டியூட்டி பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இப்போலாம் ரீசெண்டாக வந்துட்டு நிறைய மொபைல்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அன்னெசரியாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட மைண்ட் எல்லாமே ஃபுல்லாக மொபைல் ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நம்மளோட பிரெயினில் வந்துட்டு நடக்கக்கூடிய நிறைய மாற்றத்தினால இந்த தைராய்டு பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம சாப்பிட்ற டைமும் தூங்குகிற டைமும் ப்ராப்பராக வச்சுக்கணும். அதே மாதிரி பாடியோட ஆக்டிவிட்டீஸ் நார்மலுக்கு கொண்டு வரணும். ஸோ அன்றாடம் நம்மளோட வேலைகள் எல்லாமே ஆக்டிவாக வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஹார்மோன்ஸ் நார்மலாக வேறு செய்ய ஆரம்பிச்சிடும். மிஷின் பேஸ்டு லைஃப்பில் நம்ம லீட் பண்ணுறதுனாலையும் நமக்கு வியாதிகள் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் காலையில் எழுந்துக்கிற டைம்லேருந்து, ஸோ காலையில் எதுக்காக சீக்கிரமாக எழுந்துக்கணும் அப்படின்னா, அந்த சூரியன் ஒளி வந்து நம்மளோட உடலில் படும்பொழுது விட்டமின் சத்து நமக்கு கிடைக்கும். விட்டமின் டி சத்து கிடைக்கும் போது இந்த தைராய்டு லெவல் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ யாருமே வந்து சூரியன் உதயமாகிற டைமில் எழுந்துக்கிறது கிடையாது. ஸோ நம்ம லேட்டாக எழுந்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து டிலேவாக செக்ரீட் ஆகும். அதே மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் ப்ராசஸில் வேலை செய்யும். எப்பயுமே நமக்கு எழுந்த உடனே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே நார்மலாக ஸ்டெபிலைசர் ஆகிறதுக்கு. அதாவது குறிப்பாக வந்துட்டு அந்த குடலில் இருக்கக்கூடிய எல்லா மலங்களும் வந்து வெளியே ஏற்றுறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகுது. கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மோஷனும் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம லேட்டாக எழுந்துக்கிறதுனால ஃபாஸ்ட்டான ஒரு லைஃப் லீட் பண்ணும்போது வேகமாக உணவு எடுக்கிறது, ப்ராப்பராக மோஷன் சரியாக எக்ஸ்க்ரீட் பண்ணுறது இல்லை, ப்ராப்பரான தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தினாலையும் கண்டிப்பாக நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும். ஸோ அதனால் ப்ராப்பர் டைமுக்கு வந்து தூங்குறது ரொம்ப அவசியம். நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும், ஒரு 6 மந்த்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தைராய்டு பிரச்சனைகள் வரும். தைராய்டு பிரச்சனை ஒன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் இன்சுலின் ஹார்மோன்ஸில் நமக்கு இம்பேலன்ஸ் இருக்கும், அப்புறம் ஹிஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸில் இம்பேலன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மூட்டுகளில் வலி இருக்கும், உடலில் வந்துட்டு கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும், ஃபேட் மெட்டபாலிசம் நடக்காது. இந்த மாதிரி இந்த ஒரு ஹார்மோன்ஸ் நமக்கு வந்து இர்ரெகுலராக இருக்கிறதுனால பாடியில் இருக்கிற என்டையரான எல்லா சேனல்ஸும் வந்து நமக்கு நார்மலான ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ நமக்கு ஒரு நம்மளோட பாடி வந்து எப்பவுமே வந்து தன்னைத்தானே வந்து ரெக்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி நமக்குள்ளேயே இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 to 3 months வரைக்கும் நம்ம பாடியை வந்து ரெக்டிஃபை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் மீறி நம்ம வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் தவறுதல் செய்கிறதுனால நமக்கு இந்த ஹார்மோன் பிரச்சனை ஏற்படும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு சிம்டம்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிக்குது, பாடி வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, மசில்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு நம்மளோட மெடிக்கல் செக்அப் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறது அவசியம். ஜிம் போகணுங்கிற அவசியமே கிடையாது, நார்மலாக நம்மளோட ஆக்டிவிட்டீஸை வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. அதாவது குறிப்பாக வந்துட்டு நம்ம ஒரு ஜிம்க்கு போயிட்டு நம்மளோட கலோரிஸ் எல்லாமே பர்ன் பண்ணிட்டா போதுமானது. ஒரு 3 to 6 months வரைக்கும் ஒரு ஃபிட்னஸ் வந்ததுக்கப்புறம் அதை விட்டுட்டா கூட பரவாயில்ல அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் நம்மளோட பாடி எஃபெக்டை வந்து அதிகமாக கொடுத்துட்டு சடனாக வந்துட்டு விடும் பொழுதும் நமக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப வீக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அதுக்குரிய சைடு எஃபெக்ட்ஸும் நிறைய இருக்குது. ஸோ கிராஜுவலான ஒரு லைஃப் ஸ்டைல், கிராஜுவலான ஒரு உடல் உழைப்பு, அதே மாதிரி எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள், இதெல்லாம் கரெக்டாக வந்து ப்ராப்பர் டைமுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த ஹார்மோன் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வாழ்நாள் முழுதும் இந்த தைராய்டு பிரச்சனைக்கு மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட சித்த மருத்துவத்தின் பிரகாரம் ஒரு 6 to 8 months இல்லை ஒரு குறிப்பாக எனக்கு ஒரு 15 வருஷமாக தைராய்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ரிசல்ட்டே தெரிய ஆரம்பிக்கும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோன்னா தைராய்டு கிளாண்ட்லேருந்து அந்த ஹார்மோன்ஸை வந்து செக்ரீட் பண்ண வைக்கிறோம். இப்போ தைராய்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு தைராய்டு மாத்திரைகள் வெளிப்பிரயோகமாக எடுக்கிறது நமக்கு ரிசல்ட் வந்து 100% கிடைக்காது. அந்த உறுப்பிலிருந்து ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுற அளவுக்கு மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும் பொழுது நமக்கு எடுத்த உடனே டிராஸ்டிக்கான ஒரு ரிசல்ட் தெரியாது. ஒரு 6 months நம்ம கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் அந்த கிளான்ஸ்லேருந்து ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ஸோ கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக இந்த ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். அதே மாதிரி லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணோம்னா நம்மள லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பேசிக்காக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சால்ட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்துட்டு இப்போ தைராய்டு பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் இல்லை தைராய்டு வந்துட்டு வந்துருச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான். நமக்கு டெய்லி எல்லாருக்குமே தெரியும் சூரிய நமஸ்காரம், இந்த ஒரு ஆசனம் மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸும் வந்து நார்மலாக வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 20 to 30 minutes வந்துட்டு இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உப்பும் சேஞ்ச் பண்ணும். சீதாப்பழம் இலை வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும், தைராய்டு பிரச்சனைகள் வராமையும் இது ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த இலைகள் வந்துட்டு ஒரு 5 to 8 இலைகள் நல்லா கஷாயம் மாதிரி போட்டு நம்ம அன்றாடம் காலையில் எழுந்த உடனே நமக்கு இது வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி பொதுவாக வந்து காலையில் எழுந்த உடனே நம்ம வெறும் வயிற்றில் டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது இந்த மாதிரி பழக்கம்லாம் வச்சிட்ருக்கோம், அது முற்றிலும் ஒரு தவறான விஷயம். ஸோ காலையில் வந்துட்டு மூலிகை கஷாயங்கள் கொண்டு இல்லை மூலிகை சாறுகள் கொண்டு நம்ம ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் வந்து இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். டீ காஃபிலாம் நம்ம உணவு எடுத்ததுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ இந்த தைராய்டு அப்படிங்கிறது நம்ம லைஃப் லாங் மெடிசன் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நம்மளோட மருத்துவமனையில் அதுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட் இருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு என்னம்மா? உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கா? தெரியும் உடல்ல வந்துட்டு வாதம் அதிகமாகும் பொழுது நமக்கு பித்தம் வந்து அதிகமாகும், பித்தம் அதிகமாகும் போது இந்த சைனஸ் பிரச்சனைகள்
இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு வாழ்நாள் முழுதும். ஸோ அப்போ நம்ம ரெண்டு விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ சைனஸ் அப்படிங்கிறது நமக்கு சளி தொந்தரவுகள் இருந்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாதமும் பித்தமும் தனிர மாதிரியான மருந்துகள் எடுக்கணும். எடுக்கும்போது இந்த சைனஸ் பிரச்சனைகள் தானே சரியாயிடும். ஸோ இப்போ இந்த வாதம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குது. ஸோ மலச்சிக்கல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பித்தம் வந்து மேலோங்கி இருக்கும். அப்போது நார்மலாகவே வந்துட்டு சைனஸ் பிரச்சனைகள் வந்து பித்தம் அதிகமாக இருக்கும் பொழுது தான் இந்த சைனஸ் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அப்போ உடலை வந்து உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது பித்தத்தை வந்து கம்மி பண்ணுற அளவுக்கு நம்ம மருந்துகள் எடுத்துக்கணும். எப்படி அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து உடலை சுத்தம் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி உங்களோட குடலில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து மலங்கள் வந்துட்டு தங்கி தங்கி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து வெளியே எக்ஸ்க்ரீட் பண்ணோம் அப்படின்னா, டெய்லி வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 200 ml வந்து சுடுதண்ணி மட்டும் குடிங்க. குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் மாதிரி போகணும். அதுக்கப்புறமா வந்து விளக்கெண்ணெய் எடுக்கணும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் சீக்கிரமாக வந்து வெளியேறிடும். விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ml எடுத்துக்கோங்க. 20 ml எடுத்துட்டு காலையில் திரும்பவும் எழுந்துச்சு நீங்கள் ஒரு 200 ml வெந்நீர் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எல்லா மோஷன்ஸும் நல்லா கிளென்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வாரத்தில் 2 நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். சளி பிடிச்சிருக்கு, சைனஸ் பிரச்சனை இருக்குது, எப்படி தலை குளிக்கணும் அப்படிங்கிறத பயப்பட வேண்டாம். ஸோ எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய அதை தலையில் தேய்க்கக்கூடிய எண்ணெய் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது வெதுவெதுப்பான சூட்டில் வந்து இருக்கணும். ஸோ சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணும்பொழுது அதில் வந்துட்டு ஒரு 3 பல் வந்து பூண்டு, ஒரு 4 எண்ணிக்கை வந்து மிளகு, இது 1-2 தட்டி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறமா அந்த எண்ணெய் வந்து நீங்கள் தலையில் தேய்ச்சி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் தலை குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த பித்தம் வந்து தானாகவே குறைய ஆரம்பிக்கும். இந்த சைனஸ் பிரச்சனையும் உங்களுக்கு வராது. தலை குளிக்கிறதுனால சளி பிடிக்குது அப்படிங்கிற பயமும் வந்து தேவையில்லை. ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சிற்றரத்தை, திப்பிலி இந்த 2 மூலிகையும் போதுமானது. ஸோ நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 5 கிராம் தேனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் காலையிலையும் நைட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் வந்து இஞ்சி இல்லைன்னா சுக்கு, மிளகு, சீரகம், தனியா, ஓமம் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் உங்களோட உணவுகளில் வந்துட்டு அடிக்கடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு நீர் காய்கறிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். நீங்கள் உள்ளுக்கு குடிக்கிற தண்ணியும் வெதுவெதுப்பான தண்ணியாக இருக்கட்டும், நீங்கள் வெளிப்பிரயோகமாக குளிக்கிற தண்ணியும் வெதுவெதுப்பான தண்ணியில் எடுக்கணும். இந்த கிளைமேட்னால வந்து சில் தண்ணி எடுக்கிறதும் ஒரு தவறான விஷயம். ஸோ இது மாதிரி ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால், எந்த ரிசல்ட்டும் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு தான் எனக்கு ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்னா, தலைப்பகுதியில் மட்டும் ஒரு எக்ஸ்ரே எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ரே எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்க. நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நாங்கள் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேம்மா, தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வேணு கட்டடிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய ஃப்ரெண்டுக்காக ஒரு கேள்வியும் என்னுடைய ரிலேட்டிவ்க்காக ஒரு கேள்வியும் கேட்கணுமா? ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, என்னுடைய நந்திக்கு வந்து 30 ஆகுது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே இளநரை அப்படிங்கிற ஒரு தொந்தரவு வந்து அவங்களுக்கு டை போடுறது சுத்தமா இஷ்டம் கிடையாது. இந்த சின்ன வயசுலயே டை போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு உடல்ல ஏதாவது பாதிப்பு வருமா ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஆனா வயிட் ஹேர் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ மருத்துவம் ரீதியாக அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்குறீங்க அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணுமா? இது என்னுடைய ஃப்ரெண்டுக்காக. அப்புறமா என்னுடைய ரிலேட்டிவ் இருக்காங்கம்மா, அவங்களுக்கு வந்து 55 ஆகுது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குளிர்காலத்துல மட்டும் அதிகமா தலைவலி அப்படிங்கறது ஏற்படுது, அந்த சளி தொந்தரவு அப்படிங்கறது அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கு. இதுக்கு அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? அவங்க சில ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிறாங்க, பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறாங்க. பட் இது வரைக்கும் சித்தா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகல. அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கும்? அது முழுமையா அந்த சளி தொந்தரவு குளிர்காலத்துல மட்டும் வரக்கூடிய சளி தொந்தரவையும் தலைவலியும் காது வலியும் போக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாம்மா, நான் சொல்றது கவனிங்க. இப்போ பொதுவாக வந்துட்டு இலைநரை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்லுக்குமே வந்துட்டு கலர் கொடுக்கக்கூடிய மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு செல் வந்து ஸ்டெம் செல்ஸ்லேருந்து நமக்கு உற்பத்தி ஆகும். அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து நார்மலாக ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு இந்த ஒயிட் ஹேர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது.
ஸோ இப்போ நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜென்ரலான ஒரு விஷயம் என்னன்னா, டை யூஸ் பண்ணுறதுனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும், இது யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ பியூட்டி கான்ஷியஸ்க்காக வந்து டை யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா, டோட்டலாக வந்து ஸ்கின்னு குறிப்பாக வந்துட்டு ஹேர் ரூட்ஸ் வந்து டேமேஜ் ஆகும், அந்த ஸ்கின்னோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நல்லா டை அடிச்சுட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்படியே பிளாக்காக இருக்கும், ஃபேஸு கழுத்து எல்லாமே பிளாக்காக இருக்கும். ஏன்னா தலையில் அப்ளை பண்ணக்கூடிய அந்த டையானது என்ன ஆகும்னா, அந்த தலையில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ப்லேயும் அந்த டை வந்துட்டு நமக்கு அப்படியே ஸ்கின்லேயும் கழுத்து பகுதியிலும் அப்படியே இறங்க வரும். எப்போ டை அடிக்க ஆரம்பித்தோமோ அப்போ கருப்பாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தினால இது கண்டிப்பாக வந்து மாற்ற முடியும். இப்போ ஆல்ரெடி வந்து வந்திருக்கக்கூடிய வெள்ளை முடியை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது டக்குன்னு இருக்கிற முடியை வந்து அப்படியே நம்ம கலர் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்ற முடியாது. ஸோ அந்த முடி வந்து கீழே உதிர்ந்ததுக்கு அப்புறமா புதுசாக முளைக்கக்கூடிய முடி வந்துட்டு நம்ம கருப்பாக நம்ம வளரக்கூடிய அளவுக்கு மருந்துகளும் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம கிட்ட என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த நியூ ஹேர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அளவுக்கு நம்மளோட மருத்துவமனையில் மருந்துகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ நிறைய முடிகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட சித்த மருத்துவத்தின் பிரகாரம் ஹேர் டை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கு நிறைய மூலிகைகள் கொண்டு. மருதாணி, செம்பருத்தி, அப்புறம் கரியப்போளம், இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் கொண்டு ஹேர் டை வந்து ஹெர்பலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு 3 weeks அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் நார்மல் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது வந்து அந்த செல்லோட டெவலப்மெண்ட் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்து ஜிங்கோட சேர்த்து அயன், அந்த ஃபெரிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அயன் ரெண்டுமே மிக்ஸ் ஆனால் தான் நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நிறைய வந்து கீரை வகைகளில் முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது கூட ஜென்ரலாக எல்லா காய்கறிகளும் அதே மாதிரி எல்லா கீரை வகைகளும் எடுத்துக்கிறது அவசியம். அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக வந்து அப்ளை பண்ணக்கூடிய எந்த ஒரு டையும் நமக்கு பெர்மனன்ட் ரிசல்ட் கொடுக்காது. ஸோ இப்போ இருக்கிற ஹேர் வந்து புதுசாக கம்ப்ளீட்டாக ஃபால் ஆனதுக்கப்புறமா வரக்கூடிய ஹேரில் நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களோட அடுத்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த குளிர்காலத்திலும் ஏற்படக்கூடிய இந்த சளி தொந்தரவுகளும் பெர்மனண்ட்டாக வந்து நம்ம கியூர் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பாடியை வந்து ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணணும், அதாவது பேதிக்கு வந்து மருந்து சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக வந்துட்டு உடல்களில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ரீட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நுரையீரலில் இருக்கக்கூடிய கோழைகளும் வேறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ எப்படி வந்து பேதிக்கு மருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் முருக்கன் வித்து மாத்திரை அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது, முருக்கன் வித்து மாத்திரை. ஸோ இது வந்து ஒரு 5-8 மாத்திரை நல்லா பொடி பண்ணிக்கோங்க, ஃபைனாக பொடி பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் காலையில் வெந்நீரில் எடுத்துக்கணும். வயிறு வந்து நல்லா வலித்து மோஷன் போக ஆரம்பிச்சிடும், அன்னைக்கு பகல் ஃபுல்லாக வந்துட்டு வெந்நீர் மட்டும் குடிச்சிக்கிட்டே வரணும். திடமான ஆகாரம் எதுவுமே எடுக்கக்கூடாது, வெறும் ஒரு 2-3 மணி வரைக்கும் வெந்நீர்லேயே குடிங்க. ரொம்ப பசி இருந்ததுன்னா மோர் சாதம் மட்டும் எடுத்துக்கலாம். மோஷன் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் மோர்கள் மட்டும் தொடர்ந்து புளிக்காத மோர் எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா மோஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக கிளென்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை, ஓமம், இந்துப்பு, பெருங்காயம், இந்த 8 மூலிகையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு தேன் கலந்து வெறும் வயிற்றில் காலையிலையும் நைட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த சளி தொந்தரவுகள் நல்லா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். வாரத்துக்கு ஒரு முறை வேது பிடிக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி மூச்சு பயிற்சியும் ரொம்ப அவசியம். ஒரு 1.5 மணி நேரம் வந்து மூச்சு பயிற்சி பண்ணும் பொழுது நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் சைனஸ் பிரச்சனைகள் எந்த விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த பிராணாயாம பயிற்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி இஞ்சி கஷாயம் இல்லை சுக்கு கஷாயம், தூதுவளை கஷாயம் இல்லை வந்து நொச்சி இலை கஷாயம், இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூலிகைகளும் கொண்டு கஷாயம் போட்டு அதில் ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தேன் கலந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த கஷாயமாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு 2 தேக்கரண்டி தேன் கலந்து எடுக்கும் பொழுது நல்ல எக்ஸலண்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஸோ இதில் அந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட்டாக 100% ரிசல்ட் கிடைக்கலனா கீழே ஸ்க்ரோலில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, ஹாஸ்பிட்டல் வந்து டீட்டெயில் சொல்லுவாங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க?
சரி, இங்கிலீஷ் மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க மேடம். ஓகேமா, வாந்தி இருக்கா? வாந்தி வர மாதிரி ஒரு குமட்டல்? ஆமாங்க. சரிம்மா, ஸோ இப்போ டிப்ஸ் எடுத்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் மட்டும் எடுத்தா போதும், இது கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்க வேது பிடிங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேது பிடிங்க. சுக்கு வந்து 10 மாதிரி போடுங்க, நெற்றி பகுதியில் மூக்கில் 10 மாதிரி போடுங்க. நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து காமிச்சிங்கன்னா இதை ஃபுல்லாக கியூர் பண்ணிக்கலாம். மைக்ரேனுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. வர்ம சிகிச்சையோட உள்ளுக்கு மருந்துகள் எடுக்கும்பொழுது 100% ரிசல்ட் கிடைக்கும். இங்கிலீஷ் மருந்து எடுக்கிறது நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? ஜானகி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கழுத்து பகுதியில் வீக்கமா இருக்கா? கம்மியா சுரக்கறதுனாலதான் உடல்ல இருக்கக்கூடிய வெயிட்டும் வந்து அதிகமாகுது. சோ பகல தூங்குவீங்களா? சரிம்மா, பகல் தூக்கத்தை கம்ப்ளீட்டா வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ பாடி வெயிட் வந்து இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போது நம்மளோட மருத்துவமனையில் 1 மாதத்துக்கு நம்மளோட மருந்துகளும் இங்கிலீஷ் மருந்துகளும் சேர்த்து எடுக்க சொல்வோம். அதுக்கு அடுத்த மாதமே வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய இங்கிலீஷ் மருந்தை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மருந்துகளே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தைராய்டு வந்து முழுமையாக குணம் பெறலாம். நீங்கள் இப்போதைக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா சீதா இலை வந்து ஒரு 5 லிருந்து 8 இலை எடுத்துக்கோங்க. நுனா இலை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீர்முள்ளி, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீர்முள்ளி, அப்படி இல்லைன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு, நெரிஞ்சில், இந்த 5 மூலிகையும் 2-2 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 டம்ளராக நல்லா சுண்ட வச்சு வடிகட்டி வெறும் வயிற்றில் காலையிலையும் நைட்டும் குடிச்சிக்கிட்டே வாங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வெயிட் எல்லாமே நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். தைராய்டும் நார்மலாக செக்ரீட் ஆகும். குறிப்பாக வந்து எண்ணெயில் வறுத்த உணவுப் பொருட்கள், ஊறுகாய், அப்பளம், இது மாதிரி உணவுகள் வேண்டாம். மோஸ்ட்டாக வந்துட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவு எடுத்துக்கணும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஜங்க் ஃபுட்ஸ்னால நமக்கு இந்த தைராய்டு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ நிறைய மசாலா ஐட்டம்ஸ் எடுக்கும்பொழுது இல்லை மைதா எடுக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். உடல் எடை வந்து அதிகமாகிறதுக்கு முக்கிய காரணம் வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமானம், அஜீரணம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா கொஞ்சம் டயட் கான்ஷியஸ் ரொம்ப அவசியம். தைராய்டும் நம்ம சைட் பை சைட் பேலன்ஸ் பண்ணோம். ஃபியூச்சரில் வந்து நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ 4 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 8 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். மூலிகை மருந்துகள் எடுக்கும்பொழுது ஒரு ஷார்ட் பீரியட்லேயே உங்களுக்கு குணப்படுத்திக்கலாம். வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுகிறேன். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? திரும்பி
ஓகேங்க சார். அவங்களுக்கு வந்துட்டு மோஷன் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு நாளைக்கு இரண்டு முறை மோஷன் போகிறது ரொம்ப அவசியம். ஸோ இப்போ வயசானவங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான உணவு எடுத்துக்கணும். சத்துள்ள வந்துட்டு காய்கறிகள் கொடுக்கணும். அதே மாதிரி சத்து மாவு கஞ்சி நவதானியங்கள் இதெல்லாம் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு நல்ல போன்ஸ்க்கு வந்துட்டு கால்சியம் சத்து நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து அன்றாடம் ஒரு முறையாவது சிறுதானிய உணவில் செஞ்ச உணவு கொடுங்க, நல்லாவே அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்க ஆரம்பிக்கும். மோஸ்ட்டாக இந்த ஏஜ் குரூப்பில் கழுத்தில் மூட்டில் கை காலெலாம் வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வயதின் காரணமாக தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ உடல் எடை அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை குறைக்கிறதுக்கும் மருந்துகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் நகுடவேர் அப்படின்னு ஒரு மூலிகை கிடைக்கும். ஸோ அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு 5 கிராம் தேனில் இல்லைனா வந்துட்டு பால்லையும் நீங்கள் கலந்து கொடுத்துட்டே வரலாம். போன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த பவுடரே வந்து உங்களுக்கு வலிகளும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அன்றாடம் வந்துட்டு டெய்லி ஒரு அரை மணி நேரம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒத்தடம் கொடுக்கறது மூலிமா அந்த வலி கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி ரொம்ப அவசியம். எப்பவுமே காமனாக வந்துட்டு எந்தெந்த மூட்டுகள்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துல ஒரு 20 நிமிஷம் வந்து நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணும்பொழுது அந்த வலிகள் தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். சைட் பை சைட் ஒத்தடமும் கொடுக்கறது அவசியம். ஓகே சார், தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? நான் சென்னையிலிருந்து பத்மாவதி மேம். ஓகே பத்மாவதி, இப்போ யாருக்காக மாக்க எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட டாக்டருக்கு தான் மேம். ஓகே, அவங்களோட வயசு என்னம்மா? 24. பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. என்னுடைய டாக்டர் வந்து ரொம்ப கோல்டு, அந்த அலர்ஜி ப்ராப்ளம் நிறைய இருக்கு டாக்டர், ஒரு 5 இயர்ஸாவே இருக்கு. சரிங்க. சரி, இப்போ என்ன மாத்திரை கொடுத்துட்டு இருக்கீங்க? மாத்திரை வந்து குளுமட்டேஸ்ட் டேப்லெட் சாப்பிட்டறா டாக்டர். அது சாப்பிட்ட இமிடியேட்டா போயிடுது கோல்ட். சரி, இப்போ நமக்கு அலர்ஜிக் ஆகிறதுனால நமக்கு ரெண்டு விஷயம் வந்து எக்ஸ்போஷர் ஆகும். ஒன்று வந்து சளி பிடிக்கும், அடுத்து ஸ்கின்ல வந்து நமக்கு ரியாக்ஷன் காமிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஒரு சிலருக்கு வாமிட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகும். ஸோ இந்த 4 விஷயமும் வந்து அலர்ஜிக்னால வரக்கூடிய விஷயம். இப்போ அலர்ஜி அப்படின்னு சொன்னால் நம்ம என்டையராக வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். இப்போ வெறும் டயட் மட்டும் அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, வீட்டை சுற்றி ஏதாவது தோட்டங்கள் ஏதாவது இருந்துச்சு, இல்லை பெட் அனிமல்ஸ் ஏதாவது இருந்தது, இல்லை வெளியூரில் ஏதாவது டூர் ஏதாவது போயிட்டு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அங்கேருந்து கூட அலர்ஜி வந்திருக்கலாம், இல்லை ஃபுட்னால அலர்ஜி வந்திருக்கலாம். இப்போ ஹோட்டல் ஃபுட் ஏதாவது ரீசெண்டாக ஹோட்டலில் ஏதாவது ஃபுட்டை எடுத்தாங்க, அதனால அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை இருக்குன்னா அந்த ஃபுட்னால கூட நமக்கு அலர்ஜி வரலாம். குறிப்பாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்ஃப்யூம்ஸு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்பிலருந்து ஷாம்பூஸ்லேருந்து, அதாவது எல்லா விஷயத்தையும் நம்ம வந்துட்டு நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்கலாம் எந்த விஷயத்தினால அலர்ஜி வருது அப்படின்னு. ஸோ இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து பிளட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் பர்டிகுலராக வந்து கவனிக்கணும். இப்போ குறிப்பிட்டு இன்றைக்கி கேபேஜ் எடுக்கிறாங்க, அன்றைக்கி அலர்ஜி ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும், நியூவாக வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து நியூ ட்ரெஸ் போட்டால் கூட அலர்ஜி ஆகும். இது மாதிரி என்டையராக சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அருகம்புல் கஷாயம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்துக்கிட்டு 1-2 தட்டி தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி, அதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டுங்க. ஒரு 30 ml காலையில் வெறும் வயிற்றில் ஒரு தொடர்ந்து ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் வரையும் கொடுக்கலாம். கொடுக்கும்போது பிளட் வந்து நல்லா பியூரிஃபை ஆகிட்டே வரும். சைட் பை சைட் வந்து மோஷன் ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஸோ குறிப்பாக வந்துட்டு இந்த பிரச்சனைகளுக்கு அர்டிகேரியாவுக்கு நம்மளோட மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பாப்பா வந்து ஒரு முறை நேரில் அடிச்சுட்டு வாங்க, அது வரைக்கும் இந்த அருகம்புல் கஷாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ,
வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் ராஜேஷ். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் பாயிண்ட் எடுத்து கால் பண்றேன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல, எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே சார், உங்க வயசு? உங்க வயசு சார்? எனக்கு 25 ஆகும். ஓகே, பேசலாம். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. மேம், எனக்கு ஒரு 10 இயர்ஸ் யூரின் டிராக்ல வந்து பார்த்தீங்கன்னா சதை எடுக்கிற மாதிரி இருக்கு. சரி, அது ஒரு 2 டைம்ஸ் வந்து நான் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். சரி, ஆனா எனக்கு என்னன்னா வந்து அந்த யூரின் டிராக் வந்து சுருங்கிடுது சம்டைம்ஸ். ஓகே, அது எப்படின்னா சீத்தா பொருள் ஏதாவது சாப்பிட்டா, சிக்கன் இல்ல ஈட் ஃபுட் ஏதாவது சாப்பிட்டா உடனே அந்த மாதிரி சுருங்கிருக்கு. இப்போ வந்து நான் அந்த உடம்பு தான் பாத்துட்டு இருக்கேன். சரி, ஓகே, அது 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து எனக்கு டயாலிசிஸ் பண்ணுவாங்க, அந்த பிளாக் ஓபன் பண்ணேன். இருக்கு என்ன மெக்கானிசம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோலில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டலேருந்து உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. ஸோ நேரில் வந்து கூட பார்க்கலாம். ஜென் டாக்டர்ஸும் இருக்காங்க, லேடி டாக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு முறை கவுன்சிலிங் வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? சரிங்கம்மா, அவங்க டேப்லெட் வந்து ரொம்ப நாள் எடுக்கணும், ஃபுல்லா எடுக்கணும், நீங்க நிறுத்தவே கூடாதுன்றாங்க. சரி, அது என்ன செய்யணும் மேடம், ஒன்றும் புரியல அதுதான். சரிங்கம்மா, இப்போ எப்பவுமே வந்து ப்ரெஷர் வந்து நம்ம நார்மலா மெயின்டைன் பண்ணணும். எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ ரீடிங் நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னா, வீக்லி வந்து ஒரு 2 டைம்ஸ் ஆச்சும் நீங்க மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டா வந்து ப்ரெஷர் செக் பண்ணி ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மோஸ்டாக வந்துட்டு நம்ம எப்பவுமே சுகர் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை ஈவன் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய தைராய்டு இருந்தாலும் சரி, எப்பவுமே நம்ம ஒரே எபிசோட் ஆஃப் பிளட் டெஸ்ட் வச்சு நம்ம எப்பவுமே டயக்னோஸ் பண்ணக்கூடாது. ஒரு 3-4 டைம்ஸ் வந்து நம்ம ரிப்பீட்டாக பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ மோஸ்டாக இப்போ நீங்கள் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொன்னால், வீக்லி வந்து 2 டைம்ஸ் ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற உப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தூங்குறது வந்து ரிலாக்ஸ்டாக ஒரு 7 ஹவர்ஸ் தூங்கணும். இப்போ உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் மருதம் பட்டை அப்படின்னு ஒரு மூலிகை கிடைக்குது, அது நல்லா பவுடர் பண்ணிவிட்டு 5 கிராம் காலையில் மதியம் நைட்டு 3 வேலையும் எடுத்துக்கோங்க. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சரிங்கம்மா, வெயிட் அதிகமாயிட்டே இருக்கு, அப்பப்ப தலைவலி வருது. சரி, சொல்லுங்கம்மா. இப்போ இப்போ மெயினா உங்களுக்கு தைராய்டு பிரச்சனைக்காக கால் பண்ணிருக்கீங்களா? ஆமா மேம். சரிம்மா, ஸோ இப்போ இந்த தைராய்டு பத்தி நீங்க பெருசா ஒன்றும் இந்த பீரியட்ல வரி பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸும் வந்துட்டு இம்பேலன்ஸாக இருக்கும், அதாவது ஏற்ற தாழ்வாக வந்து இருக்கும். இப்போ தாய்ப்பால் வந்து நீங்கள் எப்போ நிறுத்துறீங்களோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தால் போதுமானது. இப்போ வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்களோ,
என்ன டோசேஜ்ல தைராய்டு மாத்திரைகள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் சத்து மாத்திரை கொடுத்துருப்பாங்க, கால்சியம் மாத்திரை, இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க அப்படியே நீங்க லைஃப் லாங் சாரி நீங்க வந்துட்டு அப்படியே இந்த தாய்ப்பால் நிறுத்துற வரைக்கும் நீங்க அந்த மெடிசன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கொஞ்சம் ஹெல்த்தியான டயட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ தலைவலி அப்படிங்கிறது இப்போ இந்த சிச்சுவேஷன்ல குழந்தையோட கேர்னால நமக்கு தூக்கம் சரியா இல்லாததுனால தான் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பரா வந்து தூங்குறதும் அவசியம். எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபுட் எடுத்தாலே போதுமானது. ஸோ தாய்ப்பால் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பலாம், இல்லை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அந்த டைமில் என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு மருத்துவம் சொல்கிறேன். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஒரு கைப்பிடி அளவு நல்ல மைய அரைச்சிட்டு புளிக்காத மோர்ல தொடர்ந்து ஒரு மூணு நாட்கள் எடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கேப் விடுங்க, திரும்ப ஒரு மூணு நாள் எடுங்க. இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் கரெக்டா ஒரு ஆறு நாள் மட்டும் ஃபாலோ பண்ணும். நான் சொன்ன மாதிரி நடுவில் கேப் விடுறது ரொம்ப அவசியம். இந்த மூலிகை எடுக்கும் பொழுது அசைவம் எதுவும் எடுக்கக்கூடாது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவு எடுத்துக்கணும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் குறிப்பாக வந்து லிவர் வந்து நல்லாவே கிளென்ஸ் ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கேன் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ஸ்கேன் டெஸ்ட்டோட பிளட் டெஸ்ட்டும் எடுத்து நம்ம மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? தூங்குறீங்களா? தூங்குறதும் தூங்கணும். லேட்டா தூங்கும் போது கண்டிப்பா கேஸ்ட்ரிக் பிரச்சனை ஏற்படும். எந்த ஒரு உணவுகளும் சரி, நம்ம வீட்டுல தயாரிக்கிற உணவு சாப்பிட்டா கூட நம்ம லேட்டா தூங்கும் போது வயிற்றுல வந்து வாதம், அதாவது கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அதனால இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இப்போ மோஷன் பிரச்சனை ஒரு முக்கிய காரணம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆரோக்கியமான உடல் இருக்கணும் அப்படின்னா இரண்டு முறை மலம் கழிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ தண்ணி வந்து பேலன்ஸ் பண்ணி குடிங்க. 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறது அவசியம். திரிபலா சூரணம் நீங்க எடுத்துக்கலாம், நீங்க லைஃப் லாங் எடுத்துக்கலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணும் சம அளவு பொடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 5 கிராம் எடுங்க. அடுத்த நாள் மோஷன் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அதே 5 கிராம் நீங்க மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா 10 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ குடல்ல வந்துட்டு மலம் ரொம்ப கட்டியான தன்மை, ஒரு சிலருக்கு வந்துட்டு கல் மாதிரி கூட உள்ளேயே தங்கி இருக்கும். ஸோ அந்த மோஷன்லாம் வெளியே எக்ஸ்க்ரீட் ஆகணும்னா 5 கிராம்ஸ் வந்து பத்தாது. ஸோ 10 கிராம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டே மோஷன் நல்லா ஃப்ரீயா போச்சுன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் இந்த 10 கிராம்ல நீங்க மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நீர், காய்கறிகள், நார் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க எடுத்தீங்கன்னா மோஷன் நல்லா ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க 5 கிராம்ஸா வந்து மாத்திக்கலாம்.
அப்புறம் உடல்ல வந்துட்டு உஷ்ணம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் இந்த மலை பிரச்சனை இருக்கும். வாரத்துல ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது அவசியம். அதே மாதிரி சமையல வந்துட்டு ஒருவேளை சோடா மாவு, அஜினி மோட்டோ இந்த மாதிரியான மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதனால புளிக்காத உணவு சுவை எடுத்துக்கிறது அவசியம். இப்போ புளிச்ச மாவுல வந்து டிஃபன் செய்யறது இல்லை சமையல் யூஸ் பண்ற புளி இதெல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ற பொடி மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நம்மளோட நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், பெருங்காயம், இந்துப்பு இந்த எட்டு மூலிகையும் வயிற்றில் வந்து என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அஜீரண தொந்தரவுகளில் இருந்து அல்சர் பிரச்சனை வரையும் இருந்தாலும் இந்த எட்டு மூலிகையும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, வயிற்றில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய கோழைகள் எல்லாமே வெளியேற்றும், உடலை வந்துட்டு சளி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கும். பெருங்காயம், ஓமம், இந்து உப்பு இது எல்லாமே உடலில் வந்து வாதத்தை வந்து சேர விடாமல் வந்து பார்த்துக்கும், இருக்கிற வாதத்தையும் மோஷன் வழியாக வந்து வெளியே கொண்டு வரும். ஸோ இந்த எல்லா மூலிகையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. குறிப்பாக பெருங்காயம் வந்து பவுடராக வாங்கக்கூடாது, கட்டி பெருங்காயம் வாங்கி தான் யூஸ் பண்ணணும். ஸோ நல்லா ஃபைன் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 5 கிராம் மட்டும் நீங்கள் வெறும் வயிற்றில் வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வாங்க, எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இந்த பிடிக்கிற பிரச்சனை, அந்த செஸ்டில் பெயின் இருக்கிறது இது எல்லாமே நம்ம ரொம்ப அலட்சியமாக வந்து விடக்கூடாது. ரெண்டு விஷயத்தினாலையும் நமக்கு செஸ்ட் பெயின் வரும். ஒன்று வந்து கேஸ் பிரச்சனை, அடுத்து வந்து ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நமக்கு லெஃப்ட் சைடில் தான் பெயின் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அலட்சியமாக வந்துட்டு கேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து ஆன்டாசிட் மாத்திரை எடுக்கிறது இல்லை ஆன்டாசிட் சிரப் எடுக்கிறது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ எப்பயுமே வந்து குத்துற மாதிரி பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கேஸ்னால வரக்கூடிய வலி, இல்லை அமுக்கிற மாதிரி வலி இருக்குது இல்லை குடைச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு இசிஜி எடுத்து பார்க்கறது அவசியம். ஸோ இப்போ ஒருவேளை உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையாக இருந்ததுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா சரியாயிடும். இல்லை ஒருவேளை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை போய் பார்க்கறது நல்லது. அதே மாதிரி இசிஜியும் தேவைப்பட்டால் எக்கோ எடுத்து பார்க்கறதும் அவசியம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சென்னை போர். இப்ப யாருக்காக சார் கேட்டறிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு என்ன சார்? 41 மேடம். ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார். சார் மேடம் சொல்லுங்க சார். மருத்து போயிருக்குங்களா? ஆமா, ஃபுல்லாவே பிளட் சர்க்குலேஷன் ஆகாது, மருத்து போறமே ஆயிடுது. அது லெஃப்ட் சைடு காலும் அதே மாதிரி மருத்து போறமே இருக்கு மேடம். சரிங்க சார், இப்போ என்ன தொந்தரவுக்காக நம்ம மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கீங்க? அதுதான் இப்போ கை கொடுத்துட்டு கழுத்து வலி, கழுத்து எலும்பு தேஞ்சிச்சுன்னு சொல்லி இசிஜி எல்லா ரிப்போர்ட்டும் வந்து மேடம் கிட்ட காட்டினேன். சரி, மேடம் மெடிசன் கொடுத்துருக்காங்க, ஒரு 10 நாள் மெடிசன் எடுத்திருக்கேன் மேடம். சரிங்க சார், வர்மா பண்ணீங்களா? ஒன் டைம் பண்ணிருக்கேன் மேடம். சரி, வலி குறைஞ்சிருக்குங்களா? கழுத்து வலி இருந்துதான் மேடம் இருக்கு. கழுத்து வலி அந்த கை குறைச்சு கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு அந்த கையெல்லாம் ரோல் பண்ணும் போது தொடுக்கு தொடுக்கும் சவுண்ட் வருது மேடம். சரிங்க சார், இப்போ கழுத்துல அந்த வந்து கொஞ்சம் பெயினா இருக்கு. சரிங்க சார், இப்போ அந்த கழுத்து பகுதியில் தேய்மானம் இருக்கிறதுனால தான் இந்த கை வந்து மத மதப்பு மறுத்து போகிற உணர்வு எல்லாமே ஏற்படுது. ஸோ நம்ம கழுத்து பகுதியில் வந்து வர்ம சிகிச்சை மேற்கொள்ளணும். உள்ள மருந்துகள் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பத்தாது. அந்த தேய்மானத்துக்கு நம்மளுக்கு வர்ம சிகிச்சை கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கணும். ஸோ டாக்டர் வந்து எத்தனை சிட்டிங் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் டைரெக்டாக நேரில் வந்து பாருங்கள், நம்மளோட மருந்துகளும் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ தான் 10 டேஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றக்கூடிய மருந்துகள் தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் பாடி நல்லா கிளென்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்த ஸ்டெப் வந்துட்டு அந்த சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு மெடிசன்ஸ் கொடுப்போம். அது கூட வர்ம சிகிச்சையும் மேற்கொள்வது ரொம்ப அவசியம். ஸோ நம்மளோட பிரான்ச்சில் டி நகரில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு பயணம் செஞ்சிருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரோ உங்களை சந்திக்கிறான். கிருத்தியாட்டரையும் பை ஃப்ரம் யூ ஆல்.